எனக்கு இனி வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக வருபவர்கள் ஆரங்களுடைய காணிக்கு தீர்வு பெற்று தெரிவேன் என்று வருகின்றார்களோ அவர்களைத்தான் நாங்கள் அவர்களுக்குத்தான் எங்களுடைய ஆதரவு இருக்கும். இல்லையோ நாங்கள் தான் அவர்களை ஆரை ஆதரிப்பது முடிவை நாங்கள் எடுக்க வேண்டிய கட்டம் பெறும். நாங்கள் எங்களுடைய காணி கிடைக்கும் வரை எங்களுக்கு மாற்றுக் காணி தேவையில்லை. மாற்றுக் காணி எங்களுக்கு கிடைத்திருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்போ மாற்றி அமைத்திருப்போம். இன்னும் இறுதி கட்டத்தில் நாங்கள் எங்க எனிவரும் நாங்கள் காணி பெற்று எங்களுடைய பிள்ளைகளும் அல்லது நாங்களும் அனுபவிக்க போறதில்லை. எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எங்கட கண்ணுக்கு முன்னாலே இருக்க நாங்கள் எங்கட பூர்வீக உறவுகள் எங்களுடைய இடத்துல ஒரு பாதைக்காணியில் இருக்க மற்றவர்களை நாடு கடத்துகின்றார்கள். நாடு கடத்தும் செய்ய ஏன் அந்த அந்த ராணுவ 2600 ஏக்கர்ல ஏன் ராணுவம் அந்த அம்மதார் குடும்பங்கள்ல இருக்கிற ராணுவம் ஏன் அதுல அமர முடியாது அல்லது அரச காணியில் என்ன ஏன் அமர முடியாது? எங்கட வாகன காணிதான் அவர்களுக்கு தேவையா? இந்த நாட்டை எங்கட கிராமத்தை பிரிச்சு எங்கட உறவுகளை பிரிச்சு எங்களை குழந்தை குட்டிகளை பிரிச்சு எங்கட தாய்தாமனை பிரிச்சு ஒரு மாதிரி தாயிஞ்சா பிள்ளை என்னோட நாடு கடத்தப்படுகிற எல்லாமே இந்த தமிழ் மக்களுக்கு இருக்கின்றதா? யார்கிட்ட நாங்கள் இது கேள்வி கேட்பது? யார் எங்களுக்கு இதை